கடந்த சில வாரங்களாக ஆண்டவருடைய மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு 5 அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்து நீதியின் ராஜாவாக பரலோக ராஜ்யத்தின் அரசராக தமது மனித உருவேற்பினாலே பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்தினார். ஆங்கிலத்திலே as a king of heaven he inaugurated the kingdom of god on this earth. என்றைக்கு கடவுள் மனிதனானாரோ அன்றைக்கு பரலோக ராஜ்யம் வந்தது. எங்கு ராஜா இருக்கிறாரோ அங்கு ராஜ்யம் இருக்கிறது. எப்படி சார் அதுக்கு அர்த்தம்? ராஜா ஆளுகிறவராக கட்டளையிடுகிறவராக தமது வார்த்தையினாலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். படைப்புயிரை வார்த்தையினாலே படைக்கிறார், ஆத்மாக்களை வார்த்தையினாலே தம்மண்டையில் இழுக்கிறார், உயிரற்ற ஆவிக்குரிய உயிரற்ற மனிதர்களுக்குள்ளே தமது வார்த்தையின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் வல்லமையை அனுப்புகிறார், அவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆக தம்முடைய திருச்சபையாகிய சரீரத்தை அவர் கட்டுகிறார். இந்த சரீரத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற எழும்புகின்ற பாதாளத்தின் செயல்களை சாத்தானின் சக்திகளை முற்றிலுமாக வெற்றி கொண்டவராக இருக்கிறார். வேர் தேர் இஸ் கிங் தேர் இஸ் கிங்டம். இங்கு ராஜா இருக்கின்றாரோ அங்கு ராஜ்யம் இருக்கிறது. ராஜா எப்படிங்கயா இருக்கிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாக இருக்கிறார், அவருடைய வல்லமையின் மூலமாக இருக்கிறார், அவருடைய பராமரிக்கும் கிருபையின் மூலமாக அவர் இருக்கிறார். ஆக திருச்சபை அவருடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்பட்டு திருச்சபை அவருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட்டு திருச்சபை அவருடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு அவருடைய நித்திய வாழ்வுக்கு என்று அது வழிநடத்தப்படுகிறது. ஆனா மத்தேயு எழுதுற சுவிசேஷம் யூதருக்கு எழுதப்பட்டது. யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். மேசியா யார்? ராஜா. இயேசு யார்? ராஜா. ஆனா யூதர்களாகிய மக்கள் இயேசுவாகிய ராஜாவை ராஜாவாக அங்கீகரித்தார்களா? இல்ல, இன்றைக்கு வரைக்கும் இல்ல. சகரியாவின் தீர்க்க தரிசனத்தின்படி உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். பிறப்பினாலே ராஜா பிறந்திருக்கிறார் என்று எருசலேமின் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. சுருக்கமா மத்தேயு சுவிசேஷம் யூதருக்கு எழுதப்பட்டது. அந்த யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். யார் மேசியா? இயேசு கிறிஸ்து மேசியா. மேசியா என்றால் என்ன? ராஜா. ராஜா வந்தார். ஆனால் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொண்டார்களா? அங்கீகரித்தார்களா? அடிப்பணிந்தார்களா? தொழுது கொண்டார்களா? அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்களா? எல்லாத்துக்கும் இல்லை 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 இல்லை. அதே தவறு இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய முடியும். நோ ப்ராப்ளம். என்ன சார் பிரசங்க? எனக்கு தெரியாத பிரசங்கமா? நான் படிக்காத பைபிளா? எனக்கு தெரியும் சார் எல்லாம். ஐ நோ எவ்ரிதிங். அப்ப இங்க கேட்கிற சத்தியத்தை அல்லது கர்த்தருடைய வசனத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு உன்னுடைய அனுதின வாழ்க்கையில உன்னுடைய சொந்த புத்தியின் மீதும் உன்னுடைய சொந்த விருப்பத்தின் மீதும் உன்னுடைய சொந்த பாவ இயல்பின் மீது நீ செயல்பட்டு கொண்டிருப்பாயினால் எங்கு உன்னுடைய வாழ்க்கையில ராஜா இருக்கிறார்? எங்க பாருக்கிறாரு? Do you acknowledge his lordship in your life? என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய தீர்மானம், என்னுடைய நடவடிக்கைகள் ராஜா 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 இருக்கிறார். Where there is king, there is kingdom. உன்னுடைய சிந்தையிலே முதலாவது அங்க இருக்கிறாரா? கிறிஸ்து. இனி நான் அல்ல, அதான் பவுல் சொன்னான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. என்னுடைய சிந்தையிலே கிறிஸ்துவாகிய ராஜா இருக்கிறாரா? கிறிஸ்துவாகிய ராஜா என் சிந்தையில் இருப்பாரானால் நான் அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேனா?
அல்லது என்னுடைய சித்தம் கிறிஸ்துவின் சித்தத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்குதா? ஐ டோன்ட் நோ. நீங்க உங்களுடைய செயல் அதை நிரூபிக்க வேண்டாம். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறாருங்க. ஆமா, என்னுடைய சித்தத்தை அவருடைய பாதப்படியிலே நான் வைத்திருக்கிறேன். நான் அவருக்கு அடிமை. அதுவும் மறந்துடக்கூடாதுங்க. எங்க ஒரே நேரத்தில் பல இப்பெல்லாம் பல ராஜ்யங்கள் இருக்குது, பல ராஜாக்கள் இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். எல்லாரும் ஒரே நேரத்தில் பல ராஜாக்கள்லாம் ஒன்று கூட. ஆனா இந்த கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தில் ஒரு ராஜா தாங்க. சும்மா இருக்கிறவங்களாம் ராஜா கிடையாதுங்க. கிறிஸ்துவின் ராஜாவாக இருப்பாரா? நான் அவருக்கு என்னவாக இருக்க வேண்டும்? பவுல் சொல்லுகிறான், நான் அவருடைய அடிமை. நான் அவருடைய அடிமை. ஆக ஏன் நான் அடிமையாக இருக்கிற? அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை என் மூலமாக நிறைவேறுமாறு. தெய்வம் சுவிசேஷகன் மிக மிக கஷ்டப்பட்டு இந்த உண்மையை விளக்கி கொண்டிருக்கிறார். ஏன்பா ராஜாவாக பிறந்தாரே, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? புறக்கணித்துட்டீங்க. அவர் ராஜாவாக வாழ்ந்தாரே, எப்படி சார் வாழ்ந்தார் ராஜாவாக? அவருடைய வார்த்தையினாலே அவர் மக்களை விடுதலை ஆக்கினார், பாவங்களை மன்னித்தார். முதலாவதாக மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி திமிர்வாத காரனை பார்த்து, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட. ராஜா, ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ராஜா, பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தேவகுமாரன். தெளிவா சொன்னாரப்பா உங்களுக்குலாம், இந்த பாவத்தினாலே பாழாக்கப்பட்ட உலகம், பாழாக்கப்பட்ட மனிதன், பாவத்தின் விளைவுகளினாலே அவன் வியாதி, வேதனை, துன்பம், துயரம், மரணம், இதில் அவஸ்தப்பட்டிருக்கிறான் பாருங்க. அதிலிருந்து ராஜாவாகிய கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். The miracles stand as an evidence for his kingship over the sinful world. எங்கு ராஜா இருக்கிறாரோ அங்கு வாழ்வு, அங்கு விடுதலை. கிறிஸ்து அங்கு இருக்கும் போது ஊனமுற்ற மகன் அங்கு இருக்க முடியாது. பாவத்தினாலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அங்கு இருக்க முடியாது. பாவத்தினுடைய விளைவுகளாகிய வியாதி அங்கு இருக்க முடியாது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அங்கு இருக்க முடியாது. The kingdom has come. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, அது வந்திருக்கிறதே. எப்படிங்க தெரியும்? விடுதலை, விடுதலை. முதல் மனிதன், போன வாரம் நம்ம சிந்தித்தோம், மனிதனை தேவன் நீதிமானாக படைத்தார். இன்னசென்ஸ் என்ற வார்த்தை சொல்லக்கூடாதுங்க. அது மிக சாதாரணமாக அந்த பதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதல் ஆதாம் அவன் பாவமற்றவன், பரிபூரணம் உள்ளவன். அதோடு நிக்கலங்க. He was a righteous being. What is righteous being means? He had a right relationship with the Holy God. கடவுள் பரிசுத்தராயிருக்கிறது போல, கடவுள் நீதியுள்ளவராயிருக்கிறது போல, மனிதன் பரிசுத்தனாக நீதியுள்ளவனாக இருந்தான். அந்த கடவுளோடு நீதியான உறவு கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ராஜரீக அதிகாரம் உடையவனாக இருந்தான். அவன் பாவம் செய்த போது நீதியை இழந்தான். பாவம் செய்தான் ஆதாம் இழந்த முதல் காரியம் நீதி. நீதி can no more have a relationship with the Holy God. இப்படி நீதி அவன் இழந்தான். நீதி இழந்ததுனால ஆட்சியை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான். அவனுடைய ஆட்சி சாத்தானுக்கு பறிகொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சியை மீண்டு கொள்வதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டை என்ன செய்ய முடியாதுங்க? கொள்ளையிட முடியாது. ஆக மனுஷகுமாரன் எதற்கு வந்திருக்கிறாருமா? மிக அழக சொன்னார், பலவானை, சத்ருவாகிய சாத்தானை அவர் கட்டி, அவனுடைய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற உங்களையும் என்னையும், இருளின் அதிகாரத்திலும் இருளின் ராஜ்யத்துக்குள்ளும் இருந்த உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டார். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 13 வசனம், இருளின் அதிகாரத்தின் இன்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற ராஜ்யம். Where there is king, there is kingdom. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனா? நீ தேவனுடைய பிள்ளையாப்பா?
எப்படி சார் தெரியும்? நீ இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாயா? That is the evidence. Nothing else. இருளின் அதிகாரம், இருளின் ஆட்சி, இருளின் அறியாமை, இருளின் மடமை, foolishness of God. இதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கிக்கிறாரா? அந்த பாவத்தினாலே வந்த வேதனைகள் எவ்வளவோ இருக்கலாம். சரீர வேதனை, மன வேதனை, இன்னும் எத்தனையோ பாடுகள் கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரா? விடுதலைனா, I don't say there is a sense in saying that as a Christian we enjoy a fuller life and a life of healing. ஆங்கிலத்தில் அந்த பிரேஸ் நன்றாக இருக்கும். இட் இஸ் a better phrase in English. We can enjoy in this fallen world a life of healing which leads to abundant life. பாவத்தினாலே என் சரீரத்தில் வியாதி வந்திருக்குது, பலவீனம் இருக்குது, மனதில் வேதனைகள் இருக்குது, போராட்டத்தின் நெருக்கங்கள் இருக்குது, பயங்கள் இருக்குது. In spite of all these things, you can enjoy the presence of God and the power of God and the deliverance of God and the healing of God. நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடமா, எங்கு கிறிஸ்து ஆளுகிறாரோ அங்கு விடுதலை, அங்கு புத்துயிர். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்காக செத்துட்டோம். என்றைக்கு? நேற்று 12 பேர் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம். பாவங்களுக்காக செத்து, we have died to sin and we live for righteousness. நாம் நீதிக்காக பிழைக்கிறபடியினாலே, நீதியின் ராஜா என் வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்கிறபடியினாலே, அவருடைய வல்லமை என்னை ஆண்டு நடத்துகிறபடியினாலே, இந்த பாவத்தின் விளைவுகளில் இருந்து விடுதலை, பாவத்தின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை, சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை. சார், விடுதலைனால எனக்கு வியாதி இருக்கக்கூடாது? இல்ல, வியாதி இருக்கலாம், ஆனால் விடுதலையோடு நான் இருக்கிறேன். பலவீனம் இருக்கலாம், ஆனால் பலப்படுத்துகிற தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்குது. நல்லா கவனிச்சீங்களா? அந்த எய்ட்ஸ் பேஷண்ட் லாரன்ஸ் எய்ட்ஸ் பேஷண்ட், எய்ட்ஸ் இருந்தது, மறித்து போயிட்டார், ஆனா அவர் ஜீவனோடு வாழ்ந்தார், நீதியோடு வாழ்ந்தார், பரிசுத்த கடவுளோடு இணைந்து வாழ்ந்தார், பரிபூர்ண வாழ்வை பெற்று வாழ்ந்தார். அப்படின்னு என்ன சார், எய்ட்ஸ் நோய் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, அவர் சாக மாட்டார் அர்த்தமா? எல்லாம் கரெக்ட் சார், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவருக்குள்ள இருந்தது. தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அவருக்கு சாவு பயம் கிடையாது. ஏன் ஆண்டவரே என்ன இப்படி சோதிக்கிறேன்னு அவர் சொல்லல. ஆண்டவரே, இந்த கடுமையான வியாதியில உம்முடைய கிருபை எவ்வளவு அற்புதமானது என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். வார்த்தை கவனிச்சீங்களா? அது இருக்குது அவங்க வாழ்க்கையில. கிறிஸ்து ராஜாவாக இருப்பாரானால் வியாதியிலே, வேதனையிலே, துன்பத்திலே, துயரத்திலே, இயேசுவே நீர் அற்புதமானவர். எல்லாரும் சொல்ல முடியாதுங்க, சொல்லி பாருங்க. சொல்ல முடியுதான்னு பாருங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. அப்படி இல்ல, எல்லாரும் சொல்ல கொடுமானால் கிறிஸ்து ஏங்க அந்த உலகத்துக்கு வரணும்? கிறிஸ்து ஏன் ஜீவன் அளிக்க வேண்டும்? நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வூண்ட்ஸ் வி ஆர் ஹீல்ட். நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நாம் இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போகலாம், ஆனால் என்னுடைய ஆத்துமா கிருபையின் மேல் கிருபை பெற்று, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து காணப்படும். I'm heading towards a life eternal. என்ன அற்புதமான நம்பிக்கை! எங்கு ராஜா இருக்கிறாரோ அங்கு ராஜ்யத்தின் நன்மைகள் வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில ராஜ்யத்தின் நன்மைகள் வெளிப்படுதா? அதுதான் நம்ம இன்றைக்கு 2 பின்னணியில பார்க்க போறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5:2 சேர்த்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வாரத்தில் 6 மாத்திரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் 6-7 நாம் இணைத்து பார்க்கிறோம். மத்திய 5:6-7, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதி எங்கு வாழ்கிறதோ
அங்கு இரக்கம் செயல்படுகிறது. எங்கு இரக்கம் செயல்படுகிறதோ அங்கு நீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. You cannot separate these two. இந்த நீதியும் இரக்கமும் கடவுளுடைய பண்புகள். பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் அல்லது மாற வேண்டுமானால் கடவுளுடைய பண்புகள் நம் வாழ்க்கையின் குணங்களாக மாற வேண்டும். கடவுள் தாங்க நீதியா இருப்பாரு, நான் நீதியா இருக்க மாட்டேன் சார். கடவுள் தான் பரிசுத்தரா இருப்பாரு, நான் பரிசுத்தரா இருக்க மாட்டேன். கடவுள் தான் இரக்கம் உள்ளவரா, இப்படி சொல்றவங்களுக்கு இல்லைங்க பரலோக ராஜ்யா. ரொம்ப மிக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். நான் பரிசுத்தராயிருக்கிறேன், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் நீதி உள்ளவராயிருக்கிறேன், ஆகையால் நீங்களும் நீதி உள்ளவர்களாய் வாழுங்கள். நான் இரக்கம் உள்ளவனாயிருக்கிறேன், ஐ எம் மெர்சிஃபுல், பி மெர்சிஃபுல் ஒன் அண்ட் டு அதர். இதுல என்ன முரண்பாடு உங்களுக்கு இருக்குதுங்க? ஏன் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் அந்த முரண்பாடு இருக்கிறதுனாலதான் அவங்க வாழ்க்கையில முரண்பாடுங்கம்மா. இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ரைட் ஃபெய்த், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், யூ கெனாட் ஹாவ் அ ரைட் லைஃப். அதான் பரிசுத்த அகஸ்தினுடைய வாய்மொழி, சரியான விசுவாசம் சரியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கை சரியில்லை என்றால் உன் விசுவாசம் சரியில்லை. என்ன சார் விசுவாசம் சரியில்லை? கடவுளை பற்றிய அறிவு சரியில்லை. கடவுள் அன்புள்ளவர்க நான் அன்புள்ளவனா இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் கடவுளுடைய அன்பை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் நான் யாருக்கும் மன்னிக்க மாட்டேங்க, நான் யாருக்கும் இறங்க மாட்டேன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஆனா நான் கடவுளை நம்புறேன்னு சொன்ன நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். God is not contradictory himself. கடவுள் தம்மில் தாமே முரண்பட்டவர் அல்ல. ஆனா நீ அப்பா முரண்பட்டவனா வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடவுளை பற்றிய அறிவு நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிற. அதான் அந்த உக்ரானக்காரன் போன வாரம் நம்ம சிந்தித்தோம். ஒருவன் ஒரு எஜமானுக்கு ஏராளமான கடன்களை அவன் பெற்றிருந்தான். அந்த எஜமான் கூப்பிட்டு, வா உன்னை மன்னிச்சிடறேன், காலில் விழுந்து, ஆண்டவரே இத்தனை ஆயிரம் காசுகள் நான் உனக்கு கொடுக்க முடியல, நான் உன்னை சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிடறேன். அவன் என்ன பண்ணான், எழுந்து போய் 10 காசு அல்லது சொற்ப பணம் தனக்கு கடனா இருந்தவனை தொண்டைய பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொண்டு போய் தள்ளானான். இரக்கமற்றவன். எஜமான அவனை கூப்பிட்டான், டேய் அயோக்கியனே, துரோகிய, நன்றி கெட்டவனே, உனக்கு மன்னித்தல்ல நானு, ஏன்டா அவனை மன்னிக்கல? அப்ப ராஜா யாருன்னு உனக்கு புரியல, ராஜாவுனுடைய இறக்கம் உனக்கு தெரியல, ஆகவே உனக்கு சரியான இடம் போப்பா, பற்கடிப்பும் வேதனையும் உள்ள எரி நரகத்தில் அவனை தள்ளி போடுங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் தொடர்ந்து படிக்க போறோம், 3 அதிகாரங்கள் படிக்க போறோம். வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட்? நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கின்றேனா? ஆக நீதி இல்லாமல் இரக்கம் அங்கு செயல்பட முடியாது. இரக்கம் இல்லாத இடத்திலே நீதி வாழ்கிறது என்று சொல்ல முடியாது. யூ கேனாட் செப்பரேட் தோஸ் டூ திங்ஸ். ஆக பரலோகத்தின் குடிமக்கள் நீதியுடையவர்களாக இந்த பாவ உலகத்திலே, அசுத்தமான உலகத்திலே, பாவ சமுதாயத்திலே அப்பழுக்கற்ற, அந்த வார்த்தையை கவனிக்கணும், அப்பழுக்கற்ற நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். 5:20 வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். இப்ப கேள்வி கேட்க, என்னுடைய நீதியின் சான்றுகள் என்ன? கேள்வி கேளுப்பா. நான் கடவுளுடைய பிள்ளைன்ற, நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன்ற, ஏசாமியும் பாவத்தை மன்னித்தாரு, நான் பரலோகம் போய் நிக்கிறேன், ஆனா என்னப்பா உன் வாழ்க்கை நீதியா இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்லையே சார், இது எப்படி எனக்கு விளங்கவே இல்லை. இந்த தவறை தான் இப்ப திருப்புங்க. மீகா புஸ்தகம் 6 அதிகாரத்துக்கு இப்ப கொஞ்சம் லேசா திருப்புங்கம்மா. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை சொல்லி இன்றைக்கு நான் முடிக்கிறேன். மீகா 5:1
முதல் எட்டு வசனங்களிலே வரலாற்று பூர்வமான ஒரு உண்மையை ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வரலாற்று முதல் ரெண்டு வசனத்துல பாருங்க, மீகாவின் மூலமாக கிபி எட்டாம் நூற்றாண்டு, கிமு எட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவன் மீகா, ஏசியாவின் காலம். என்ன சொல்றான்? கடவுளுடைய வார்த்தை மீகாவுக்கு வந்து முதல் ரெண்டு வசனங்களிலே, பூமியின் சிருஷ்டிகராகிய கடவுள், நியாயாதிபதியாகிய கடவுள் தம்முடைய ஜனங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்காக எப்படி பேசுறார் பாருங்க. பருவதங்களுக்கு முன், முதலாம் வசனம், ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம், பருவதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள். ஏன்பா நல்லா கவனிக்கிறீங்களா? மீகாவை கூப்பிட்டு, பாப்பா மீகா நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். எங்க சொல்லணும் தெரியுமா? இந்த பார் மலை இருக்குது பார், அதுகிட்ட சொல்லு, அதுக்கு கொஞ்சம் காது கேட்கு சார், இவனுங்களுக்கெல்லாம் சொல்லாத. அப்படிதானே அர்த்தம்? மலைகளே, பருவதங்களே, ஏன்னா இவங்களோட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க மனம் திரும்ப முடியாது, அவங்க மனம் திரும்ப போறது இல்ல. அவர்களுக்குள்ளே பாலாக்கின் யோசனையும், ஐந்தாம் வசனத்துல பாலாக்கின் யோசனையும் பீலேயாமின் ஆவியும் குடிகொண்டிருக்கிறது. ஆகையினாலே பருவதங்களே, இரண்டாம் வசனம், பருவதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடைய வழக்கு இருக்கிறது. என்னப்பா வழக்கு? என்னப்பா வழக்கு? ஆறாம் வசனம், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன், தகன பலிகளைக் கொண்டும் ஒரு வயது கண்டுகுட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமா? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும், எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும், என் ஆத்மாவின் போக்க ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியும் கொடுக்க வேண்டுமோ? அப்படி பேசுறாங்க ஜனங்க. எட்டாம் நூற்றாண்டில கிறிஸ்து கடவுளுக்கு எப்படிங்க திருப்தி செய்யறது? அவர் எப்படிங்க பிரியப்படுத்துறது? அவர் எப்படி நான் ஆராதிப்பது? அவருக்கு என்ன காணிக்க கொடுப்பது? ஏண்டா எவன்டா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டதுன்ற? யாருப்பா உங்ககிட்ட கேட்டது இதெல்லாம்? நீ எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்திய, அப்படின்னா பலியா செலுத்தின? ஆண்டவர் கேட்கிற பெரிய பேச பேசி நிக்கிற, நீ ஏறி எகிப்தில் எடுபடியா இல்ல, கல்லு சுமந்து நில்ல, மாவரிச்சு நில்ல, அங்க எங்கடா பலி செலுத்தினீங்க? அப்ப நான் உன மீட்டுக் கொள்ளவில்லை. யார் நீ? உன் காணிக்க வச்சுதானா நான் பொழப்ப நடத்தினுக்கிறேன்? என்ன நீ இப்ப நீ பலி செலுத்தலன்னா நான் உன் கோஷன் போயிடுவேனா? என்னப்பா பேசுற? என்ன பேசுற நீ? வழக்கு உண்டு, உன் புள்ளியே தரபலி செலுத்திட்டுனா நான் உன்ன சந்தோஷமா ஏத்துக்கோன்னு நினைக்கிறியா? என்ன சொல்லி நீ என்ன புரிஞ்சு கொண்ட? யோசனை பண்ணிக்கலாம். மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள் ஆசாரித்துவ முறைமைகளை மூலமாக கடவுளிடத்தில் சேர வேண்டும் என்கிற முறைமையை பெற்ற ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? They totally misunderstood the holiness of God. கடவுள் பரிசுத்த, கடவுள் பரிசுத்த, கடவுள் நீதிபரர், கடவுள் நீதியை விரும்புகிறவர், கடவுள் பரிசுத்தத்துக்கு தவிர வேறு எதையும் அவர் இத விளங்கவே இல்லை. ஆனால் தான் சொன்ன மனுஷனே, எட்டாம் வசனம், நீங்க ஆறு எட்டு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை? இப்ப நம்ம ராபோஜனம் பெறுகிறதுனால கடவுளை பிரியப்படுத்த போற நீங்க நினைக்கிறீங்களா? You will be making the same mistake. பழைய ஏற்பாட்டினுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த தவறு செய்தார்களோ அதே தவறை செய்து கொண்டிருப்பீங்க. திருப்பந்தையை ஆசரிப்பது தவறு என்று சொல்லவில்லை, எந்த நோக்கத்தோடு ஆசரித்துக் கொண்டு திருப்பந்தையை ஆசரிப்பதனாலே நான் பிரியப்படுத்துகிறேனா? நீதியும் இரக்கமும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையின் வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனை பிரியப்படுத்துகிறேனா? எதுப்பா முக்கியம்? எது முக்கியம்? இது புறம்பான ஒரு சடங்காக உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில மாறி போகலாம். நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லை,
நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல, நம்முடைய வாழ்க்கையில கனி இல்ல. ஏன் இல்ல? ஆமா, ரிச்சுவல் ஆக்கிட்டோம் எல்லாம். உபாகமம், இது மீகா ஒண்ணு புதுசா சொல்லுங்க. உபாகமம், மோசே உபாகமம் 10வது அதிகாரத்திலே 12-13 வசனங்களிலே எச்சரிப்பா சொல்ற, இஸ்ரவேலே நீ கானானை சுதந்திரிக்கும் போது கானானிய ஜாதிகளையும் கானானிய தெய்வங்களையும் கானானிய வழிபாடுகளையும் கானானிய பலிமுலைகளையும் கானானிய டெம்பிள் ப்ராஸ்டிக்யூஷன் சொல்லுவாங்க, கானானிய வேசித்தனமான வாழ்க்கையை நீ பின்பற்ற போகிறாய். ஆகவே எச்சரித்து பேசுகிறார். படிக்கலாமா? இப்பொழுதும் இஸ்ரவேலே 10:12, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழங்கலன்னு சொல்றீங்களா? மோசேயின் மூலமாக தெளிவான ஒரு பொருள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பயந்து கீழ்ப்படிந்து உத்தமத்தோடும் நியாயத்தோடும் நடப்பித்து நீ வாழ். மீகா மூலமாக அதை ரிப்பீட் பண்ற. இப்பொழுது தேவகுமாரன் மனிதனாக வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களில அது மறுபடியும் சொல்ற, இஸ்ரவேலே நீ நீதியை நடப்பித்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட. மதம் என்பது வேற, பரிசுத்த மார்க்கம் என்பது வேற. ஆக பழைய ஏற்பாட்டினுடைய தோல்வி என்னங்க? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் மக்களுடைய தோல்வி என்ன? கடவுளுடைய வார்த்தையை பரிசுத்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கொண்டு அந்த பரிசுத்த பாதையில வாழ்வ தவறி மதத்தை பின்பற்றி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்தார்கள். அதே தவறு இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யலாம். அதனாலதான் மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், பரலோகத்தின் குடிமக்களாகிய தம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருங்க. Sought after the righteousness. நீதி. நம்ம என்ன செய்யறோம்? அவன் யோகியமா, அவனோட நான் யோகியன் பேசு, இதுக்கு பேர் இல்லைங்க நீதி. Never compare yourself with somebody. அவன் நீதியை பார்த்துப்பான், உன் நீதியை சொன்னார்தான் சொல்றாரு, பரிசு நீதியை காட்டிலும் உன் நீதி பெருசா இருக்கணும்னு. நீ அவனை பத்தி போன வந்த பத்தி எல்லாம் பேசி நிக்கிற, உன் நீதி கடவுளுக்கு முன்பாக சரியா இருக்குதாப்பா? கடவுள் நீதி உள்ளவரா இருக்கிறா? யாருன்னா இருக்கட்டும், அது எந்த மனிதனா இருக்கட்டும், எந்த போதகனா இருக்கட்டும், அவனை அவனை நீதிமான் ஆக்குனா, அவன அவனுக்கு வழிகாட்டி, அவன் கிடையாது. நீதிபரராகிய கத்த அவரை பாரு. ரோமர் எழுதின நிருபம் 14:17-18 வசனங்களை, தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தினால் உண்டாகும். இப்ப புதிய உடன்படிக்கையின் மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் இது மூன்று இருக்குதா? பழைய உடன்படிக்கையின் மக்களை குறித்து மீகாவினுடைய தீர்ப்பு, மீகாவின் மூலமாக கடவுளுடைய தீர்ப்பு, நீங்கள் என் ஜனம் அல்ல, நீங்கள் என் மக்கள் அல்ல. அவுட்ரா மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நட. நீ நடக்கலப்பா. ஆகவே உங்களுடைய மாய்மால பக்திக்கு, உங்களுடைய சடங்காச்சார பக்திக்கு, உங்களுடைய புறம்பான சுய நீதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி, முற்றுப்புள்ளி. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். ரொம்ப சுருக்கமா அந்த 17-18 வசனங்களை எவ்வளவு சுருக்கமா பார்த்து முடிக்கிறோமோ முடிக்க போறோம். மா, நீதி என்பதுங்கம்மா கடவுளோடு உள்ள உறவு. Righteousness is a right relationship with the Holy God. இன்னைக்கு திருப்பந்திக்கு நீயும் நானும் வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமும் நீதியும் உள்ள கடவுளுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா?
என்ன சார் அப்படின்னு அர்த்தம்? உன்னுடைய மனசாட்சி குற்றமுள்ளதா இருக்கிறதா? உன்னுடைய மனசாட்சி பாவத்தினாலே, பாவ கரைகளினாலே, பாவத்தின் செய்கைகளினாலே மரத்து போய், அதாவது என்ன சொல்றதுங்க அதுக்கு, ஹார்டன்ட் மனசாட்சியா இருக்குதா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நீதி நமது ஆண்டவர், நமது கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர்மா நம்முடைய மனசாட்சியை விட அவருக்கு பெரியவங்க இல்லையா? தே ஆர் காட், கடவுள், தேவகுமாரன், கடவுளாக எல்லாவற்றையும் அறிந்தவர், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் நம்முடைய ஆவியையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் அனைத்தையும் அறிந்தவர். தே ஆர் அபோவ் அவர் கான்சியன்ஸ். ஆக என்னுடைய மனசாட்சியை என்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் பரிசுத்த ஆவியானவர் என்ன தீர்ப்பாரு? என்ன தீர்ப்பாருங்க? அப்ப நீதி எங்கு காணப்பட வேண்டும்? என்னுடைய கடவுளோடு உள்ள உறவிலே காணப்பட வேண்டாம். அது இருக்குதா? அததான் நம்ம பரிசீலனை செய்யணும். நீதியற்ற என்னை இல்லைங்களா, பரிசுத்தமற்ற என்னை, பாவத்தன்மையுள்ள என்னை கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்தது என்கிற நிச்சயம் உனக்குள்ளே எனக்குள்ளே வரும்போதுதான் நான் நீதிமானாக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்த வசனம் படிங்க, 1 யோவான் 1:9 படிங்க. 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து, பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து, நீதிபரராகிய கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவர். இது கடந்த கால கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லமா, நிகழ்கால வாழ்க்கை. எவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவளுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து போட்டாரோ, எவளுடைய பாவத்துக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரோ அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். இப்படி நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எப்படி சார் வாழ முடியும்? நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு. என்னங்க பாவத்தை அறிக்கை செய்வது? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் உம்முடைய நீதியின் பிரமாணத்தை மீறினேன், நான் உமது குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை எபிரேயர் 10:29 காலின் கீழே மிதித்து போட்டேன், நான் உமது பரிசுத்தாவிக்கு விரோதமாக எபேசியர் 4:30-31 படி நான் துக்கப்படுத்தினேன். ஆகவே என்னை மன்னியும். எவ்ரிடே சாங்டிபிகேஷன், பியூரிபிகேஷன். அவன்தான் நீதிமான், அவன்தான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன். அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது சார். நேத்து பாவம், அது நேத்துங்க, இன்னைக்கு இன்னைக்கு பாவம் செஞ்சிருக்கிறோமே. இன்றைக்கு தேவனுடைய பார்வையில நம்முடைய இருதயம் நீதி உள்ளதாக இருக்கிறதா? ஆக தோஸ் ஹூ ஹவ் பீன் ஜஸ்டிஃபைட் பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் வில் பி சாங்டிஃபைட் பை த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ். எவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டார்களோ அவர்களை பரிசுத்தாவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். எப்படிங்க பரிசுத்தப்படுத்துகிறார்? பாவத்தை கழுவுவதினாலே, பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதனால். நேற்று மாலையில அந்த செய்தி தான் அந்த மக்கள் கேட்டாங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் ஆளுகையில் இருந்து விடுதலை. பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படிமா அது நிகழ்கிறது? பிரதான ஆசாரியராக கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறபடியினாலே, சிலுவையிலே கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியினாலே என் பாவம் மூடப்பட்டது. கிறிஸ்து பிரதான ஆசாரியராக தேவனுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிறபடியினாலே என் பாவத்தை அவர் மன்னிக்கிறவராய், அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். அப்படி அது மாத்திரம் அதோடு நிறுத்திட முடியாதுங்க. கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார், தி மீடியேட்டரி ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்தார், கிறிஸ்து எனக்காக வலது பார்சத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதானா சார்? இப்ப என்னங்க, கிறிஸ்து என்னிலே ஆளுகை செய்கிறார், என்னிலே என் வாழ்க்கையிலே. அப்படி ஆளுகை செய்வதனாலே என்னை உலகத்தின் தீமையில் இருந்து, உலகத்தின் பாவத்தில் இருந்து, சாத்தானுடைய தாக்குதலில் இருந்து என்னை பாதுகாக்கிறார். கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறாரா? அதனால்தான் அந்த ஜபம் பண்றோம். என்னங்க ஜபம்? தீமையை நின்று, சொல்லுங்க, தீமையை நின்று எங்களை
நாங்களே ரச்சித்துக்குவோம் சார். அப்படியா ஜெபம் பண்றீங்க? என்னத்துக்கு அந்த ஜெபம்? நீங்க நானும் நானே எல்லாம் செஞ்சிருவோம் சார். எல்லாம் நானேங்க, நான் உபவாசம் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன். அப்படியா? ஐயோ, அப்படி சொல்லி தரீங்களா? ஆண்டவர் ஜெபம் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம், அடுத்த வார்த்தை உம்முடைய ராஜ்யம், அதாவது உமது வல்லமை, உமது ஆளுகை குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளும். என்ன அழகா இருக்குது பாத்தீங்களா? இப்ப பழைய ஏற்பாட்டிலே நீகாவின் தீர்க்க தரிசனத்தை கேட்ட இஸ்ரவேலுடைய மக்கள் நிலை நம்பிக்கையற்ற நிலை. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்ட உங்களுடைய என்னுடைய நிலை எவ்வளவு பாக்கிய நிலை. அன்றைக்கு அவங்களுக்கு பாவம் போறதுக்கு வழி தெரியல, ஆட்டுக்கடாவை வெட்டுறதை தவிர, மாட்டு ரத்தத்தை சிந்துவதை தவிர வேற ஒன்னும் அவனுக்கு கிடையாதுங்க, இல்ல அவனுக்கு. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியசாலிகள். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். என்ன அற்புதம், அவ்வளவுதானுங்களா? இந்த நீதியை நான் பெற்றிருக்கும் போது என்னமா நடக்கும்? சமாதானம். என்னமா சமாதானம்? என் உடன் விசுவாசியோடு, என் உடன் விசுவாசியோடு நான் சமாதானம் உடையவனாக இருப்பேன். ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு விரோதியே கிடையாதுங்க. There can be no enemies for a Christian except the Satan. நல்ல காது கேட்டீங்களா? உங்க வாழ்க்கையில இந்த தெளிவு இருக்குதா? ஆத்துமாவின் சத்துருவாகிய சாத்தானை தவிர இந்த உலகத்தில் விசுவாசிக்கு சத்துருவே கிடையாதுங்க. 5:44 அப்ப உங்க சத்துருக்களை சிநேகியும் சொல்லும் போது அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா தானே மாறுறாங்க. எப்படி அவங்க சத்துருக்களா இருக்க முடியும்? உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள். அப்ப நீங்க சிநேகிக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, நன்மை செய்கிறீங்க. அப்புறம் உங்களை இப்ப இந்த நாலு காரியத்தை செய்யும் போது யாரு உங்களுக்கு சத்துரு? நீங்க சபிக்கிறீங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இப்ப எப்படி அவங்க சத்துருவா இருக்க முடியும்? ஆண்டவரே, என்னை விரோதிக்கிற, என்னை படிக்கின்ற, என்னை துன்பப்படுத்துகின்ற, எனக்கு கொடுமை செய்கின்ற என்னை எஜமானை ஆசீர்வதியும் நான் ஜெபம் பண்ண பிற்பாடு அவன் எனக்கு சத்ருவா இருப்பானா? அதனாலதான் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னான். A true Christian has no enemies. அதான் சொன்ன நீதியும் இரக்கமும் இணைந்த ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில் அது இருக்குதா? இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்யணுங்கம்மா. சும்மா ராபோஜனத்துக்கு வருவதனால நம்ம மாய்மாலமான ஒரு பக்தியையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? ஆக ரோமர் 17 என்ன வாசித்தோம்? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ரோமர் 14:17 இல்லைங்களா? தேவனோடு நல் உறவு கொண்டிருக்கும் போது என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நான் ஆசீர்வதித்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது என் இதயத்தில் என்னமா நிரப்பப்படுது? பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷத்தினாலே நான் நிரப்பப்படுகிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், கடவுளை ஆராதிக்கிறேன், கடவுளை துதிக்கிறவனாக நான் மாறுகிறேன். சரி, அதோட முடிஞ்சு போச்சுங்களா? 17 முடியலங்க, 18 வாங்க. ரோமர் 14:18 இவைகளிலே ஆக இப்படி நீதியுள்ளவன், இப்படி மனிதரோடு நல் உறவு கொண்ட எல்லாரோடும், நோ எக்ஸப்ஷன், வித் எவ்ரிபடி நல்லுறவு கொண்டவன், இதயத்திலே சந்தோஷத்தினால் நிரம்பினவன் என்னமா செய்வான்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வான். ஜாய்ஃபுல்லி, நிந்தனை வந்தாலும், பாடு வந்தாலும், துன்பம் வந்தாலும் இன்னும் அதிகமா ஊழியம் செய்வான். ஏங்க, நமக்கு ஏங்க இந்த தலைவலின்னு சொல்ல மாட்டான். 18 அடுத்த பகுதி, அவன் தாங்க தேவனுக்கு பிரியமானவன். முதல்ல தேவனுக்கு பிரிய, நீதியின் உறவை கொண்டிருக்கிறவன், மக்களோடு தான் பழகுகிற, தான் சந்திக்கிற, தான் வாழ்கின்ற சமுதாயத்திலே நல் உறவு கொண்டவன், பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகின்ற பாத்திரமாயிருக்கிறவன், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறான். The qualification of a servant of God. அவன் தேவனுக்கு பிரியமானவன்.
அப்படி தேவனுக்கு அவன் பிரியமானவனாய் இருக்கிறபடியால அடுத்த வசனம் ஆமா he will be acknowledged by the fellow beings as a child of god தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் பெற்றவன் அங்கீகாரத்தை நான் தேடினு போக கூடாது அது என் வேலை கிடையாது நான் கடவுளோடு நீதி உள்ளவனாக வாழும்போது மனுஷரோடு நல் உறவினோடு நான் வாழும்போது அங்கீகாரம் என்னை தேடி வர வேண்டும் அதான் வெரி பிராக்டிக்கல் கவுன்சிலா இந்த ரெண்டு வசனத்துல இல்லீங்களா மத்திய ஐந்தாம் அதிகாரத்தின் உண்மை விளக்கப்பட்டிருக்குது நீதி பரிசுத்தாவியினால் உண்டாகும் நீதி சமாதானம் சந்தோஷம் என்னை தேவனுக்கு பிரியமுள்ளவனாக என்னை மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக நிறுத்துகிறது தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம் இந்த காலையை தேவன் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார் பரிசுத்த கடவுளிடத்திலே கிட்டி சேரும்படியான சாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக இந்த மனிதனும் நீதிமான் என்று தன்னை உயர்த்த முடியாது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் தேவனை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம் பரிசுத்தாவியானவர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் நமது ஆவியையும் ஆராய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் இந்த பரிசுத்தாவியினால் உண்டாகும் நீதி நம்முடைய அனுபவமா பரிசுத்தாவியினால் உண்டாகும் சமாதானம் நம்முடைய மனசாட்சியிலே நம்முடைய இருதயத்திலே ஆளுகை செய்கிறதா பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம் அவரை ஆராதிக்க என்னை விடுதலையோடு வழி நடத்துகிறதா என்னுடைய மனசாட்சி நான் தேவனுக்கு பிரியமானவன் என்பதை அறிக்கை செய்கிறதா என்னை காண்கிறவர்கள் இவன் தேவனுக்கு பக்தி உள்ளவன் என்கிற சாட்சியை சொல்வார்களா என்ன கேள்விக்கு பதில் நாம தாங்க ஆண்டவருக்கு சொல்லணும் மனுஷருக்கு இல்ல மனுஷர் நமக்கு ரத்தம் சிந்தில்லைங்களே கிறிஸ்து ரத்தம் சிந்தன அவருக்கு சொல்லணும் பதில் ஏன் என் வாழ்க்கையில தோல்விகள் ஏன் என் வாழ்க்கையில முரண்பாடுகள் ஏன் என் வாழ்க்கையில உண்மையற்ற நிலை ஏன் என் வாழ்க்கையிலே சந்தோஷமற்ற நிலை அன்பின் ஆண்டவரே உம்முடைய கிருபாசன தந்தையிலே நாங்கள் கிட்டி சேருகிறோம் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை எங்கள் பாவங்களை அங்கீகரித்தவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக எங்கள் அக்கிரமங்களை உம்முடைய சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவும்படி நாங்கள் வருகிறோம் எங்களை கழுவி அருளும் உம்முடைய பரிசுத்தாவியானவர் தாமே எங்களை குற்றப்படுத்துகிற குற்ற மனசாட்சியிலிருந்து எங்களை விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டு உம்மை ஆராதிக்க உம்முடைய திருப்பந்தியிலே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அருமரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்.